கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள், தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். இந்த காலங்களில் நமக்கு நிறைய தீமைகள் வைக்கப்படுகிறது, தீங்குகள் வைக்கப்படுகிறது. மனிதர்களால் விரிக்கப்படக்கூடிய வலைகள், பொல்லாங்கனால் எய்யப்படக்கூடிய அம்புகள், எதையாவது எதிலாவது நாம் சிக்க வைத்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பொறாமை நிறைந்த மக்களினுடைய செயல்கள், நேரடியாக நன்றாக பேசிக்கொண்டு மறைமுகமாக நம்முடைய பெயருக்கு இழுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் நமக்கு தீமைகளை இறைத்து கொண்டிருக்கிறார்கள். தீங்குகளை, நமக்கு மனச்சோர்வுகளை உண்டு பண்ணுவதற்காக வார்த்தைகளால் அவர்கள் கொண்டு கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு காரியங்களுக்கு இவன் தான் காரணம் என்று சொல்லி அபாண்டமாக பழி போடக்கூடிய உலகம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தீமையின் என்று விலக்கி காத்து கொள்வார். இவைகளின் நிமித்தமாக எத்தனை வகையான தீமைகள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நாம் இவர்களுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய தீங்குகளை வரவழைப்பதற்கு திட்டம் போட்டு விட்டோம். இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர்களை வரவழைப்பதற்கு நாம் திட்டம் போட்டு விட்டோம். இவர்களை நீக்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணிவிட்டோம். இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ எல்லா தீமையிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்வார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். நான் இவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரில் உறுதியாக இருப்பதற்கு காரணம், ஆண்டவர் தீமையான காரியங்களிலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளுகிறார். இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும், இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்குரிய பலன் தந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிக்கிறேன், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் என்று விலக்கி காத்து கொள்வார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தீமைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள், தீமையான காரியங்கள் பேசப்பட்டு கொண்டு வருகிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில நீர் சொல்லுகிறீர், நீர் அவர்களை தீமையின் என்று விலக்கி காத்து கொள்வார், விலக்கி காத்து கொள்வார். இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு நீர் உதவி செய்தளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.